எங்கிட்ட வந்து எங்கிட்ட வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி ப்ரோ ஆப்டிலாம் நல்லா போகிறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, எங்கே எப்படிலாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து நிறைய இடத்துலேருந்து படிச்சிருக்கேன், இது அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ எப்படி ஃபாலோ பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மாதிரி அந்த லைனில் சொல்கிறேன், அப்படி வேணால் ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறது, லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சதுனால தமிழை லேர்ன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு பெஸ்ட் எங்கன்னு பார்த்தோம்னா அர்ஜுனா குவான்ஸு, சிடபிள்யூஜூ, யூடியூப்பில் வீடியோ கோர்ஸ்னு ஒன்று இருக்கும், அது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா அங்கங்கே அலைஞ்சு படிக்க முடியாது. ஒரு டாபிக் ஒரு ஏஜஸ்னால் அதுலேயே ஒரு 4-5 டைப் இருக்கும், அந்த 4-5 டைப்பில் வந்து ஒரே வீடியோவில் இருக்காது. அந்த 4-5 டைப் ஒரே வீடியோவில் இருக்குன்னா ஒன்று இந்த சிடபிள்யூஜி வீடியோ கோர்ஸில் இருக்கும், அப்படி இல்லைனா ரஜினா குவான்ஸ்ன்ற பிளே லிஸ்ட் இருக்கும். அஃபோர்டபுளாக காசு கொடுத்து வாங்க முடியும்னா சிடபிள்யூஜியில் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா ரஜினா குவான்ஸில் யூடியூப்லேயே இருக்கும் எல்லாமே, அதிலே கூட பார்த்துக்கலாம். இப்போது ரஜினா குவான்ஸ்னு எடுத்துக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினா குவான்ஸே பெஸ்ட்டு தான். அது அதில் ஒரு டாபிக் எடுத்தோம்னா அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 7 வீடியோ இருக்கும். அந்த 7 வீடியோ எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு டாப் அந்த 7 வீடியோ ஒரு டாபிக் போட்டு இந்தந்த இதுலேருந்து கவர் பண்ணியிருப்பாங்க, டாப்பிக்கு சப் டாபிக் போடுற மாதிரி. அப்புறமா ஒரு சம் இருக்குன்னா அதில் ஒரு மூணு மெத்தட் சேர்த்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று பேசிக்கு, இன்னொன்று ஷார்ட்கட்டு, இன்னொன்று அதுக்குள்ள இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ ஒரு மாடலில் ஒரு சம் இருக்குன்னா அவங்க போட்டுருவாங்க, அடுத்த சம்மும் அதே மாடலில் அதே க்வெஸ்சன் தான் இருக்கும். அதை நம்ம ட்ரை பண்ணி அவங்களும் போடுவாங்க, இருந்தாலும் அவங்க சுற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கணும் அவங்க சொல்ல சொல்ல, அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அது ஒன்று. ஸ்டார்டிங்கில் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் இவங்க ரெண்டுத்தில் எதுவும் யூஸ் பண்ணி கற்றுங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸுக்குன்னு பார்த்தோம்னா மெயின்ஸுக்கு டிஏலாம் அதிலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன பண்ணலான்னா டாப் அண்ட் மார்க்கில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது யூடியூபுக்கு, யூடியூப்பில் மெயின்ஸுக்கு, அதில் எதனா ஒன்று அதில் போய் பார்த்துக்கலாம். இருக்கிறதுல அண்டர் ரேட்டட் சேனல்னால் தமிழ் பேங்கிங்கு டாக் அண்ட் மார்க் தான். அதில் எல்லா கண்டென்ட் தரமாக இருக்கும், மெயின்ஸுக்கு ஆகட்டும் ப்ரிலிம்ஸுக்கு ஆகட்டும் நிறைய வீடியோவே இருக்கும். அதில் போனால் மெயின்ஸ்னு பார்த்தா ஐ பிளேலிஸ்ட் இருக்கோ அதில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் நம்ம இதெல்லாம் முடிச்ச அப்புறம் தான் நம்ம இந்திக்கே வரணும். ஏன்னா இந்தியில் வந்து நம்ம எடுத்தவொடனே இந்தியில் போனோம்னா அவன் என்ன சொல்கிறானே தெரியாது, எப்படியும் அவன் என்ன சொல்கிறானே புரிய போதில்லை, அவன் எழுதுறது நம்ம புரியணும்ல, அதுக்கு நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் வந்து தமிழில் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க என்ன எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அதுக்கு என்ன சேனல் சொல்கிறேன்னா எக்ஸாம் சென்ட்ரிக்கு வந்து லோகேஷ் சார் வந்து அடா மூணுத்தில் எதோ ஒன்றா பார்க்கல. இப்போ எதனா ஒரு டாபிக் வந்து அங்கே மேலே வந்து ஏஜஸ் நம்ம முடித்தோம்னா அதே ஏஜஸை வந்து இவங்களும் போட்டிருப்பாங்க, பிகினர் டு ஹை லெவலுன்ற மாதிரி. ஒரே வீடியோ இருக்கும், ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அந்த 2 மணி நேரம்ன்றது வந்து அவங்க போட போட அந்த சம்லாம் நம்மளே சால்வ் பண்ணிட்டு வரணும். அப்போ வந்து அந்த டாபிக் எல்லா க்வெஸ்சனும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இது முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் வந்து என்ன தான் நம்ம கற்றுக்கிட்டாலும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கறதுல வரப்போகுது. எனக்கு வந்து இந்த PDFலாம் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுல எனக்கு போர் அடிச்சு ஒரு 10 க்வெஸ்சன் போட்டவொடனே ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா குரூப்பில் இருக்கிற சம்ஸில் சால்வ் பண்ணுவேன். நான் ஸ்டார்டிங்கில் SCWC குரூப்பில் இருந்தேன், அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து ஆப்டி போஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு பிடிக்காத ஒரு விஷயம்னா நிறைய பேசுவாங்க டாபிக் சம்ஸை தவிர்த்து. அதனால் நான் வெளியே வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, நான் ஒரு 8 மந்த் முன்னாடி இருந்தேன், அப்போது நிறைய க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் ஷார்ட்னு சொல்லிட்டு நம்ம குரூப் இருக்குது, அதுலேயே வந்து க்வெஸ்சன்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க, அது பார்க்கலாம். அப்புறமா மெயின்ஸுக்குனே நம்ம பார்க்கணும் அதெல்லாம் இருக்கணும்னா டிஏ அண்ட் கேஸ்லெட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, அதில் வந்து டிஏயும் கேஸ்லெட் பண்ணால் போடுவாங்க, அதுவும் மெயின்ஸ் க்வெஸ்சன் பண்ணால் போடுவாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நம்ம போட்டு பார்க்கறதுக்கு பயப்படவே கூடாது. நமக்கு பேசிக் தான் தெரியுதா, இந்த மாதிரி தான் தெரியுதா, நம்மளோட நல்லா போகிறாங்களா பரவாயில்ல அவங்க போட்டுக்கிடும், இருந்தாலும் உங்கள் சொல்யூஷனை நீங்கள் போட்டு ஷேர் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வரும். என்ன தான் ஒரு ஷார்ட்கட்டாக இருந்தாலும் அது பேசிக்கிலேருந்து தான் ஷார்ட் கட் போயிருக்கோம். இப்போ பேசிக்கிலேருந்து போட்டு ஒரு 5 ஸ்டெப் போயிட்டு இருக்காங்க, அந்த 5வது ஸ்டெப்பை கட் பண்ணி அது சின்னதாக ஒரு ஃபார்முலாவை மாற்றி அதை தான் வந்து ஷார்ட்கட்னு போடுவான், அதை போட போட தான் கற்றுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி போடுறீங்களோ எதனா ஒரு க்வெஸ்சன் வந்துச்சா நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க, அது பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி எந்தெந்த டாப்பிக்லேருந்து போனோன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ரேஷியோ, பர்சன்டேஜ், மிக்சலைசேஷன், இது மூணுத்தையும் வந்து முடிச்சிடணும். ஏன்னா இது மூணோட டாப்பிக்கை வச்சு தான் மற்ற எல்லா டாப்பிக்கும் இது மூணுத்தையும் எதுவுமே அப்ளை பண்ண முடியும். ரேஷியோ பார்த்தோம்னா ரேஷியோ பார்த்தா அது ஏஜஸ்ன்ற மாதிரி தான். ரேஷியோ வந்து கணேஷ் சார் நல்லா போட்டிருப்பார் இருக்கிறதுலே தமிழிலே, அதை வேணால் பார்த்து முடிச்சுங்க. ரேஷியோ முடிஞ்சவொடனே ரேஷியோ, பர்சன்டேஜ், மிக்சலைசேஷன் முக்கியமாக ரஜினா குவான்ஸில் மட்டும் பாருங்கள், வேறு எங்கேயுமே பார்க்காதீங்க. அதில் பார்த்தோம்னா அதில் வந்து இந்த எதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இது மூணும் பார்த்து முடிச்சப்பறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கும் பைப் அண்ட் சிஸ்டர்ஸும் ரெண்டுமே ஒரே டாபிக் தான், ஒரே மாதிரி தான். அது முடிச்சிட்டப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு ட்ரெயின், அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸு ட்ரெயின் முடிச்சிட்டப்புறம் போட் அண்ட் ஸ்டீம் வாங்க. போட் அண்ட் ஸ்டீமில் இருக்கிறதே மூணே மூணு ஃபார்ம்லாம் தான், அதுதான் திருப்பி திருப்பி வரப்போகுது. அது முடிச்சிட்டப்புறம் எஸ்ஐசிஐ, எஸ்ஐசிஐயில் கான்செப்ட் ஒழுங்காக புரிஞ்சுட்டா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி மென்சுரேஷன். எனக்கு இந்த ரெண்டு டாபிக் எனக்கு அந்தளவுக்கு ப்ராபிலிட்டி கூட வருமே தவிர மென்சுரேஷனு அந்தளவுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல் மட்டும் தெரியாத தவிர மெயின்ஸ் லெவலாக போட மாட்டேன். இப்போ ப்ராபிலிட்டி என்ன கேட்டோம்னா, லோகேஷ் சார் வீடியோ ஒரே ஒரு வீடியோமாக இருக்கும், அது செம்மையாக இருக்கும், அதில் பார்த்துங்க. மென்ஸ்ட்ரேஷன் வந்து யூடியூப்பில் வந்து தமிழ் டிஎன்பிசி எடுத்தவங்களாம் செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஒரு நான் வேணால் அந்த ஒரு வீடியோவோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்ற மாதிரி எரிவேட் பண்ணியிருப்பாங்க, அது பார்த்துக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோதான். இன்னொன்று, இப்போது யாருக்கிட்டால் டவுட்டு கேட்குறோன்னா அவங்கக்கிட்ட வந்து கேட்டப்புறம் அவன் ஆன்சர் சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸுன்ற மாதிரி எதனா சொல்லுங்கள். ஏன்னா நம்ம டவுட்டு கேட்குறோம் அவங்க சொல்கிறாங்க, அப்போனா கொஞ்ச நேரம் எதாவது சொல்லணும். இப்போது நம்ம டவுட்டை கேட்டு அவங்க சொல்லி அப்படியே விட்டுட்டு இது எப்படி இருக்குன்னா, அவை நம்ம கேட்க அவன் சொல்ல அதுக்கு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி பண்ணாமல் எதனா ஒரு டவுட்டு கேட்டால் அவங்க சொன்னால் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி